ஆமாம் பாகிஸ்தான் காரன் எதுக்கு பயப்படுவான் சீனா சீனாக்காரன் அவனும் அக்னிக்கு பயப்படுவானா அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி மூணு ஏதோ ஒன்று செக் பண்ண போகிறோமே அக்னி அஞ்சு அதனுடைய வியூகங்கள் என்னவாக இருக்கும் பார்த்துடலாமா செப்டம்பர் இருபத்தி மூணு அக்னி அஞ்சு அப்படி இல்லைனா அக்னி வி இந்த மிசைலினுடைய ஒரு சோதனை யூசர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை இந்த ஏவுகணைக்கு அக்னி அப்படிங்கிறது பெயர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடர்ச்சியா மூன்று முறை இந்த ஏவுகணையை சோதித்து பார்க்கிறோம் அப்படி சோதித்து பார்க்கும்போது எல்லாமே வெற்றி கிடைக்கிறது இந்த செய்தி பல ஊடகங்களில் வெளிவருது அப்படி வரும்போது எல்லாமே அக்னிலாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னவங்க அக்னியினுடைய ஒவ்வொரு இறங்கும் போதும் அக்னியால் பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அக்னி அஞ்சு அப்படின்னு சொல்லும்போது ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆசியாவில் இருக்கக்கூடிய எந்த நாட்டை வேணுமானாலும் இந்தியாவால் அழிக்க முடியும் ஆஃப்ரிக்கா இல்லை இன்னும் பல நாடுகள் இன்னும் பல கண்டங்கள் கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய போகக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த அக்னி ஏவுகணை இது எல்லாமே இந்தியா தயாரித்திருக்கிறது இந்தியாவினுடைய ராணுவத்திற்கு அக்னி ஏவுகணைகள் மிக முக்கியமான பலமாக மாறும் என்று சொன்னால் மிகையல்ல ஆனால் இப்போது நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அக்னி அஞ்சு அப்படிங்கிற அந்த ஏவுகணுடைய ஸ்பெஷல் என்ன இதுதான் எல்லாருமே கேட்குறது ஆல்ரெடி நிறைய நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபதுலேயே நம்ம இதை டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கணும் கொரோனா வைரஸ் வந்ததன் காரணமாக கொஞ்சமாக அது என்ன ஆயிடுச்சு அப்படியே லென்த்தாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு வந்திருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம சோதித்து பார்க்கக்கூடிய இந்த அக்னி அஞ்சு அப்படிங்கிற ஏவுகணை மிசைல் வித் மல்டிப்புள் இன்டிபெண்ட்லி டார்ஜட்டபுள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் எம்ஐஆர்வி அப்படிங்கிற புதிய விதமான திட்டத்துடன் செயல்பட போகிறது எம்ஐஆர்வி அப்படின்னா என்ன இதை தான் எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாட்டில இருந்து ஏவப்படுகிறது சீனால ஒரு டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல போய் அதனுடைய வார்ஹெட் அப்படிங்கிறது இருக்கும் வார் வெடிக்க வெடிக்கக்கூடிய ஒரு பகுதின்னு நீங்க நினைச்சிட்டா போதும் இந்த வெடிக்கக்கூடிய பகுதி சாதாரண ஒரு குண்டா இருக்கலாம் ஒன்றரை டன் வெயிட் இருக்கக்கூடிய வெடிபொருட்களாக இருக்கலாம் இல்லை ஒரு நியூக்ளியர் பாம்பா கூட இருக்கலாம் ஒரு அணுகுண்டாக கூட இருக்கலாம் ஸோ அணுகுண்டையும் தாங்கி செல்லக்கூடிய வல்லமை படைத்தது தான் இந்த அக்னி அஞ்சி இந்த அக்னி அஞ்சி எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்கிற அந்த கேப்பபிலிட்டி கூட சேர்ந்து வரும்போது ஒரு டார்கெட்டை கிடையாது ஒரு ஏவுகணை அங்கே இருக்கக்கூடிய மூன்றோ இரண்டோ இல்லாட்டி நான்கோ இடங்களை நான்கோ டார்கெட்டை அழிக்க முடியும் ஒரு ஏவுகணை புறப்படும் அதில் இருக்கிற ஒரு வார்ஹெட் ஒரு டார்கெட்டை பார்த்து போகும் இன்னொரு வார்கெட் இன்னொரு டார்கெட்டை பார்த்து போகும் ஸோ ஒரே ஏவுகணையில் மல்டிப்புள் இந்த மாதிரியான பாம்ப் குண்டுகளை வைத்து இல்லாட்டி வார்கெட்டை வைப்பது தான் எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லலாம் அக்னி பீல நம்ம இதை சோதிச்சு பார்த்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு ஸோ அக்னி அஞ்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எதிரிகளுடைய வயிற்றில் கொஞ்சமாக இது புளிகரைக்கத்தான் செய்யும் அக்னி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நாங்க சக்சஸ்ஃபுல்லா சோதித்து பார்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி டிஆர்டிஓ சொல்லும்போது போது இந்தியாவினுடைய கெத்தும் கொஞ்சம் வேற லெவலுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அக்னி அஞ்சோடி நம்ம நிப்பாட்டிட்டோமா இல்லையே சரி கண்டம் கண்டம் தாவக்கூடிய இந்த மாதிரியான ஏவுகணைகளுக்கு மத்தியில் ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகளையும் நாம் தயாரித்து வருகிறோம் அதனுடைய தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னிலையில் வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தயாரிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் வந்து கொண்டிருக்கிறது இந்த முன்னிலையில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதை எதிரிகளுக்கு காணிக்க வேண்டாமா நம்முடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி எதிரிகள் புரிந்து கொள்ள வேண்டாமா இதுக்காக நம்ம நாடு என்ன செய்து அப்படின்னா பல உலக நாடுகள் கூட போர் பயிற்சியில் ஈடுபடுகிறது குறிப்பாக ரஷ்யா கூடலாம் நம்ம போர் பயிற்சியில் ஈடுபடுகிறோம் ஆனால் ரஷ்யா கூட சீக்கிரமாக செய்ய வேண்டிய இன்னொரு போர் பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது அந்த போர் பயிற்சியினுடைய பெயர் தான் ஜப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இசடே பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த சபார்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு போர் பயிற்சி அதுவும் தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு போர் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய டெமோ எல்லாமே இந்த சண்டையில் முடிஞ்சது சண்டையில் முடிஞ்ச இந்த டெமோவில் இந்தியாவினுடைய படை அதுவும் இருநூறு ராணுவ வீரர்கள் என்னென்ன செய்து காண்பித்தார்கள் தெரியுமா ஒரு லைவ் ஃபயரிங்னால் எப்படி இருக்கணும் குண்டுகளை எப்படி வீச வேண்டும் அல்டிமேட்டாக இதை யாருக்கு நம்ம காண்பித்தோம் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காண்பித்தோம் என்னடா ஜபார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொல்கிற ரஷ்யாவில் வச்சு நடைபெறக்கூடிய ரஷ்யாவினுடைய ஒரு போர் பயிற்சின்னு சொல்கிற இந்தியாவும் ரஷ்யாவும் செய்யக்கூடிய இந்த போர் பயிற்சியை எப்படி சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நேரடியாக காண்பிக்க முடியும் தான் உங்களுடைய கேள்வி இந்த ஜபாட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றினுடைய அப்சர்வர்ஸ் யார் தான் சீனாவும் பாகிஸ்தானும் தான் ஸோ சும்மா டெமோவே நம்ம இந்த மாதிரி காண்பிக்கும் போது மெயின் பிக்சர் வந்தால் இந்தியாவினுடைய ராணுவம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் நம்முடைய எதிரிக்கும் நம்முடைய துரோகிக்கும் இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்லையே ஒரு அஞ்சு தினங்களுக்கு முன்பாக இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஏவுகணை நம்முடைய விமானப்படையில் சேர்க்கப்பட்டது ஆல்ரெடி அது கப்பற்படையில் இணைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ராணுவ படையும் அதை கேட்டுட்டு வராங்க அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மிசைலினுடைய செய்தியை நம்ம பார்க்காமல் விட்டுவிட்டோம் அந்த மிசைலினுடைய பெயர் தான் எம்ஆர் அப்படி இல்லைன்னா பராக் எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எம்ஆர் எஸ்ஏஎம் அப்படின்னு சொல்றது மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது தான் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் ஸோ மீடியம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ரேஞ்ச் எழுபது கிலோமீட்டர் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லும் போதே அதனுடைய லான்ச் பேட் எங்கே இருக்கும் சர்ஃபஸ்ல நிலத்தில் இருக்கும் அதனுடைய டார்கெட் இலக்கு எங்கே இருக்கும் வானத்தில் இருக்கும் ஸோ ஒரு நிலப்பகுதியிலிருந்து எழுபது கிலோமீட்டர் ரேடியஸுக்கு வான்பரப்பில் எதிரிகளுடைய விமானம் அது ட்ரோனாக இருக்கட்டும் இல்லை ஏவுகணையாக இருக்கட்டும் இல்லை ராக்கெட்டாக இருக்கட்டும் எது வந்தாலும் அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த பராக் எயிட் அப்படிங்கிற ஏவுகணை இதை யாரெல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து தயாரித்திருக்கிறோம் இதனுடைய மோட்டார் எல்லாமே இந்தியாவினுடைய தயாரிப்பு தான் சில பல தொழில்நுட்பங்கள் எல்லாமே இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பங்கள் ஆனால் இதில் டிஆர்டிஓ அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும் இல்லாட்டி ஒரு நிறுவனம் மட்டும் இஸ்ரேல் கூட வேலை பார்க்கல இன்னும் பல அமைப்புகள் அதாவது இஸ்ரேலினுடைய ரஃபேல் அப்படிங்கிற நிறுவனத்துடன் இஸ்ரேலினுடைய ரஃபேல் அப்படின்னு சொல்லும்போது அது ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சரியா ரஃபேல் விமானம் வேறு இஸ்ரேலினுடைய ரஃபேல் நிறுவனம் அப்படிங்கிறது வேறு இரண்டும் வேறு வேறு ரஃபேல் விமானம் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸினுடைய ஒரு விமானத்தின் பெயர் ரஃபேல் இஸ்ரேலினுடைய இராணுவ உபகரணங்களை இராணுவ ஆயுதங்களை தயாரிக்கும் நிறுவனத்தின் பெயர் ரஃபேல் இது ரெண்டும் வெவ்வேறு ரஃபேல் ஸோ இந்த ரஃபேல் கூட நாம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பாரத் டைனாமிக் லிமிடெட் லார்சன் அண்ட் டர்போ அதாங்க எல்லாண்டி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பராக் எயிட் அப்படிங்கிற இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைலை தயாரித்திருக்கிறோம் இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா ஒரு கேள்வி வரும் இதுக்காகத்தான விக்கி நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட வாங்குறோம் அப்படிங்கிறது தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எந்த வான்பரப்பில் எந்த எதிரிகளுடைய விமானமாக இருக்கட்டும் ஏவுகணையாக இருக்கட்டும் அது வந்தால் அதை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமே நமக்கு இருக்கிறது சப்போஸ் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வேறு ஏதாவது வரும்போது ஒரு எழுபது கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பராக் எயிட் அப்படிங்கிற இந்த டு ஏர் மிசைல் என்ன செய்யும் அதை தாக்கி அழித்து விடும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பராக் எயிட் அப்படிங்கிற இந்த மாதிரியான மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் ஏர் டு மிசைல் நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுடைய எல்லைகள்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா நமக்கு அச்சுறுத்தல் வரும் பாகிஸ்தான் விமானங்கள் இப்படி பறந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான இடத்தில் எல்லாமே பராக் எயிட்டு போன்ற இந்த மீடியம் ரேஞ்ச் டு ஏர் மிசைல்ஸ் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது இது வைக்கப்பட்டிருப்பதால் நம்முடைய ராணுவத்திற்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய அதாவது டெஸ்ட் போன ஒரு நான்கு நாட்களில் நடந்தது இந்த ஓன் சைட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றது கரெக்டாக ஐஏஎஃப்க்கு நம்ம கொடுக்குறோம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது அதை அதே இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படி டெஸ்ட் பண்ண பிறகு அதை எதில் சேர்த்துக் விமானப்படையில் சேர்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆல்ரெடி இந்த பராக்கீட் அப்படிங்கிற இந்த மிசைல் எங்க இருக்கு கப்பற்படையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இராணுவமும் இதை கேட்டுட்டு இருக்காங்க சீக்கிரமா நம்ம என்னென்ன செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இராணுவத்திற்கும் தேவை முப்படைகளிலும் இதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் இந்தியாவினுடைய ஒரு நீண்ட ஒரு கொள்கையாக இருக்கிறது ஸோ ரஃபேல் இல்லாட்டி அந்த இஸ்ரேலினுடைய அந்த அமைப்பு அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா இந்தியா கூட ஒர்க் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு இது இத்தோடு நிற்கலை இன்னும் நிறைய அட்வான்ஸ்டான எல்லா விதமான மிசைல் டெக்னாலஜியும் இந்தியா கூட நாங்கள் சேர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது இந்த இஸ்ரேல் கூட இந்த மாதிரியான ஷார்ட் ரேஞ்ச் இல்லாட்டி மீடியம் ரேஞ்சு மிசைலுக்காக மட்டுமே நாம் ஒதுக்கி இருக்கோம் இது கூடவே நிர்பயா போன்ற மிசைல்ஸையும் இந்தியா தயாரித்து வருகிறது சரி இஸ்ரேலும் இந்தியாவும் நண்பர்கள் தானா இவங்க பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா இஸ்ரேலினுடைய எதிரிகள் இந்தியாவுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்கள் தாலிபன்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு நாடே இல்லை இஸ்ரேல் தான் எங்களுடைய எதிரி நாங்கள் அமெரிக்கா கூட கூட நட்பாக இருப்போம் ஆனால் இஸ்ரேல் கூட நட்பா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறத தாலிபன்கள் அறிவிச்சிருக்காங்க இதே அறிவிப்பை பாகிஸ்தானும் கொடுத்திருக்கிறது எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் இஸ்ரேலுக்கும் எதிராக இருக்கின்றன இப்படியே இருக்கும் இந்த வரை இந்தியாவுக்கு இஸ்ரேல் எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை மறுபடியும் ராஜா டோட்டலாக எதிரிகளுடைய குகைக்குள்ளையே போய் எதிரிகளுக்கு நாங்கள் இப்படி தாண்ட அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி காண்பித்து வருகிறோம் இதனுடைய அடுத்த அப்டேட் என்ன நம்மகிட்ட இருக்கிற ஏவுகணைகள் என்ன அப்படிங்கறத வேறொரு வியூகத்தில் பார்த்து விடலாம் இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் வி யுகத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்